எனவே இரண்டு முறை சொல்லி இருக்கிற அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பத்தாண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் ராஜீவ் காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கடன் மூலயமாக இன்று ஒரு வாகன பேரணி கையோடு கைகோர்ப்போம் அப்படி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி விருதுநகர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மார்ச் பதினாலாம் தேதி இன்று தொடங்கி அங்கு நிறைவடைகிறது இந்த நிகழ்வு என்பது மேலிட பொறுப்பாளர் இனாமுல் அசேன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கடந்த ஒன்பதரை ஆண்டுகளில் மோடி அரசின் அராஜக ஆட்சியை கண்டித்தும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசை அகற்ற வேண்டும் என்று இந்த பிரச்சார ஊர்தி இயக்கம் தொடங்கப்படுகிறது தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் முதலாம் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை திட்டங்களை அமல்படுத்தவில்லை என்று ஆனால் அவர் நான் ஏற்கனவே இரண்டு முறை சொல்லியிருக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பத்தாண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு குறிப்பாக தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இருபத்தையாயிரம் கோடி ஒரே ஒரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு இதற்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் மோடியின் பிரதிநிதியாக இருக்கின்ற அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் தென் மாநிலங்களை புறக்கணித்து தமிழ்நாடுகளை புறக்கணித்து புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சேகரிக்க வருகிறார் நாங்கள் அறிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி உண்மைக்கு புறமான செய்திகளை தினந்தினம் கூவி கூவி சொல்லி வரும் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்